Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. புதிய கோணத்துல டெக்கான் கிரானிக்கல்ல வந்திருக்கக்கூடிய பாஜகவின் ஆக்ரோஷ அரசியல், இந்த தலைப்புல வந்திருக்கக்கூடிய நடுப்பக்க கட்டுரை குறித்து தான் அலச இருக்கிறோம். பர்சா வெங்கடேஸ்வர் ராவ் அவர் தான் எழுதியிருக்கிறார் இந்த நடுப்பக்க கட்டுரை குறித்து. நான் சிறப்பு விருந்தினரை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். பாஜகவின் ஆக்ரோஷ அரசியல் அதுதான். மதுபான விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட கெஜ்ரிவாலை அந்த விவகாரம் ஒட்டி எழுதப்பட்ட கட்டுரை. ஆனால் கெஜ்ரிவால் கைதை தாண்டி இந்த கட்டுரை நிறைய விஷயங்களை பேசுது. அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பாஜக தன்னை ஒரு மூர்க்கமான அரசியல் கட்சியாக முன்னிலைப்படுத்துது அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. ஒரு ஆக்ரோஷ அரசியல் தான் அவங்களோட ஆயுதமாக இருக்குன்னு அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த ஆக்ரோஷ அரசியல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பலத்தை அதிகரித்து கொள்வது மட்டுமல்லாமல் எதிரிகளை பலவீனப்படுத்துவதற்குல்ல, அதுதான் இந்த ஆக்ரோஷ அரசியலோட அடிப்படை கட்டுமானம். ஆக்சுவலாக எதிர்கட்சிகள் எல்லாம் முளக்கி பலவீனப்படுத்துறதுனா அது அந்த பேசிக் இன்ஃப்ரா, இது விஷயம், அடிப்படை விஷயம் அதுதான் அதில். ஸோ அதனால் வந்து அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அரசியல் வந்து 2014 வரையும் இல்லை. ஆக்சுவலாக 2014 அப்புறம் மோடி அமித்ஷா கூட்டணி வந்ததுக்கு பிறகு தான் பாஜகவில் இந்த மாதிரியான ஒரு மூர்க்கத்தனமான ஒரு அரசியல். வெற்றி ஒன்றே லட்சியம். இந்த வெற்றியை அடையிறதுக்கு நம்ம பாதைகள் பொருட்டல்ல. அந்த வெற்றியை நம்ம எப்படி அடையிறதுன்றது, அதுக்கேற்றபடி ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றிட்டே போகிறது தான் அவங்களுடைய நோக்கம். ஆக்சுவலாக எது வெற்றிக்கு தடையாக இருக்கோ அதை வந்து அடித்து தூக்கி ஓரம் கட்டிட்டு, வெற்றிக்கு தேவையான விஷயங்கள் எதுவோ அதை வந்து துணிஞ்சு எடுத்துக்கொள்வது என்பது பாஜகவுடைய தற்போதைய ஒரு நடைமுறையாக இருக்குது. அந்த கட்டுரையில் சொல்லுது வந்து இது வாஜ்பாய் காலத்திலிருந்தே தொடங்கப்பட்டதுன்னு. ஆனால் நீங்கள் அப்படி நான் நினைக்கலைங்க. அது வாஜ்பாய் காலத்தில் அந்த மாதிரியான ஒரு வெற்றி ஒன்றே லட்சியம் என்பதற்காகவே வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸை பயன்படுத்துறதோ இல்லை வேறு வகையான அரசியல் ரீதியான ஒரு பின்புற கொள்ளைப்புற வழிகளை பயன்படுத்துவதோ நிச்சயமாக வாஜ்பாய் காலத்தில் அந்த அளவுக்கு இல்லை. 2019 வந்து மத்திய பிரதேச எலெக்ஷன்ஸை கூட அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டை கவுத்து பிறந்த அனௌன்ஸ் பண்ணாங்க. நல்லா ஞாபகம் இருக்கும், ஒரு வாரத்துக்கு மேலே வந்து அது தள்ளாடிந்தது. அதை கவுத்துட்ட பிறந்த எலெக்ஷன்ஸே அனௌன்ஸ் பண்ணினாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்ஸ் மனசில் வச்சு சில கவர்மெண்ட்டை கவுக்க முடியுமா, இப்போ கூட இமாச்சல் பிரதேச கவர்மெண்ட்டை கவுக்க முடியுமான்னு பார்த்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் காங்கிரஸ் கொஞ்சம் முடித்து கொண்டார், அதனால் வந்து முடியாத போயிட்டாரு ஆக்சுவலாக. ஸோ அதனால் அதே மாதிரி நிதிஷ்குமார் இழுக்கணும் பார்த்தாங்க, அசோக் தவான் இழுக்கணும் பார்த்தாங்க, எங்கெங்கே யார் யார் இவரை வந்து ஹேமந்த் சோரனை உள்ளே போடணும் பார்த்தாங்க, போட்டாங்க. இப்போ கெஜ்ரிவால உள்ளே போடணும். இது எல்லாத்தையுமே எல்லாமே ஒரு மூர்க்கத்தனமான அரசியல்னு பார்க்குறப்ப, வெற்றி தான் இலக்குன்றப்ப அதனுடைய விளைவுகள் பற்றி அவங்க கவலைப்படலை. மக்கள் என்ன நினைப்பாங்க, அனுதாபம் போகுமே எதிராளிகளுக்கு, அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. இல்லை, அவங்க வந்து ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜியை வந்து ரொம்ப தெளிவாக கையாளுறாங்க. ஒன்று வந்து ஒரு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், ஒரு பக்கம் ஒரு லைனில் அது போயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்களோட இந்துத்துவ பாலிடிக்ஸ், அந்த அஜெண்டா, ராமர் கோயில் போன்ற விஷயங்கள், 370 போன்ற விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்களை ஒரு பக்கம் எழுத்துட்டு போகிறாங்க, ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் விஷயங்களை கொண்டு போவாங்க. ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக ஒரு காம்போவாக அவங்க கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அந்த காம்போவாக கொடுக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரியான அதிரடியான விஷயங்கள் ஈடுபடுறது இருக்கு இல்லையா, அது வந்து பெரிய அளவு விமர்சனங்களை வந்து மக்கள்கிட்ட பெறதில்லை. ஆக்சுவலாக அது வந்து ஒரு எதிர்கட்சிகள் ஒரு எதிர்ப்பு குரல் எழுப்பினா கூட அது வந்து அடங்கி போயிடுது. ஆக்சுவலாக ஏன், என்ன காரணம்? அதான் இந்த மாதிரியான இந்த டெவலப்மெண்ட் பிளஸ் இந்துத்துவ காம்போ இருக்குல்ல, அது அவங்க வந்து முதல்ல அது பெரிய பிம்பமா இருக்கிறது. அதனால இதெல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளப்படுகிறது. ஆக்சுவலாக இப்போ கெஜ்ரிவால் அரசுக்கு இப்போதான் வந்து முடிச்சுட்டு இருக்காங்க. இது கடைசியில் வந்து இந்த பெரிய ஒரு சரிவை சந்திப்போம் போல் இருக்கே அப்படின்னு அவங்க நினச்சி என்ன பண்ணுறாங்க, எதிர்கட்சிகளே ஆபத்து, மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இப்போ கெஜ்ரிவாலே பிடிச்சி உள்ளே போடுறாங்க. ரெண்டு சீஃப் மினிஸ்டர்ஸ், ஒருத்தர் ஹேமந்த் சோரன், ஒருத்தர் இவர், அப்போ நம்ம எதிர்காலத்தில் எல்லோருக்குமே பெரிய ஆபத்து வந்துடும். அதனால் இப்போ மூச்சுக்கணுட்டு தான் இப்போ இந்தியா கூட்டணி 31st ஒரு பெரிய பேரணியெலாம் நடத்துகிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ இந்தியா கூட்டணியில் ஒன்று சேர்ந்து கைதுக்கு எதிராக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அப்போனா இதோடைய ஆபத்துக்களை உணர்றாங்க. ஏன்னா இந்த வழக்கு எப்படிப்பட்ட வழக்குன்னா, இதில் வந்து நீங்கள் மதுபான கொள்கையில் நீங்கள் வாங்கின பணம் என்பது ஒரு கட்சிக்காக பயன்படுத்த பணம்னு ஒரு கட்சியே சேர்த்துருக்காங்க உள்ள. அது இந்த பணத்தை வச்சு தான் கோவா எலெக்ஷன்ஸில் 45 கோடி ரூபா செலவு பண்ணாங்க, 100 கோடி ரூபா வாங்கி அப்படின்றது ஒரு பாயிண்ட் அங்கே இருக்கு. ஓகே, அப்போது ஒரு கட்சியை வந்து நீங்கள் ஒரு குற்றப்பட்டியலில் சேர்க்கும்போது நாளைக்கு இன்னைக்கு ஆம் ஆத்மி, நாளைக்கு இன்னொரு பார்ட்டி ஒரு முக்கியமான முரண்றது ஊழல் எதிர்ப்பை பிரதானப்படுத்தி தான் ஆம் ஆத்மி வந்து இன்னைக்கு அந்த கட்சியையே ஊழலுக்குள்ள கொண்டு வருது. இது இந்த கட்டுரையில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பிரியன். பாஜகவின் செயல்பாடு பத்தி பேசுறாங்க. எதிர்கட்சிகள் தவறு செய்வார்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஏதேனும் கிடைச்சதுன்னா விசாரணை அமைப்புகள்லாம் அவங்களை நெருங்குது.
இது எல்லாமே திட்டமிட்டெல்லாம் செய்யலை, ஏதோ டெல்லியில் தலைமை டைரக்ஷன் கொடுத்தலாம் இல்லை, அது அவர்களாக தன்னிச்சையாகவே எல்லாமே அந்த ஒரு சிஸ்டமே உருவாயிருக்கு, ஒரு இக்கோ சிஸ்டமே உருவாயிருக்குன்றதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து முதல்ல வந்து அதிகாரத்தை பிடிக்கணும். அதிகாரத்தில் பிடிச்ச உடனே அந்த இடத்துல ஒரு கேந்திரமான இடத்துல நம்ம ஆட்களை அங்கே வைக்கணும், நம்ம ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரியான ஆட்களை அங்கே வைக்கணும். அந்த மாதிரி ஆட்களை வச்ச பிறகு அவங்க வந்து எதிர்கட்சிகளை எப்படி பலவீனப்படுத்துறது, எதிர்கட்சிகளே இந்த ஆட்களை எப்படி இழுக்கிறது போன்ற விஷயங்களை திட்டமிட்டு செயல்படணும். அதே மாதிரி அந்த அதிகாரிகளும் அதே ஐடியாலஜியோட தான் அங்கே உட்கார வைக்கப்படுகிறார்கள். எல்லாம் ஒரே வேவ்லெந்தில் இருப்பாங்கன்றீங்க. நாளைக்கே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கூட இந்த மிஷினரியை வந்து சரி பண்ணுறதுக்கு ரெண்டு வருஷமாக அது அவங்க குறைஞ்சது. ஏன்னா கீழேந்து மேலே வரையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த மிஷினரி செட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஒரு செட்டப் இன்னைக்கு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ண பிறகு கூட இந்த புலனாய்வு ஏஜென்சிகள் ஒரு ஃபுல் டைம் 24/7 ஏன் ஒர்க் பண்ணுறாங்க, எதை சொல்லி ஒர்க் பண்ணுறாங்க, யாருக்காக ஒர்க் பண்ணுறாங்க, இந்த எதிர்கட்சிகளை தலைவர்களை கைது பண்ணால் மக்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தி உண்டாகும், இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு சமதள ஆட்டமே அங்கே இருக்காது அப்படின்னு தெரியும். இருந்து கூட ஏன் வந்து கைது பண்ணுறாங்க? அது வந்து நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ண பிறகு கூட பாஜக தான் இன்னும் வந்து பின்னாடி ஒரு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து நமக்கு தெரியறத பார்க்குறோம். நம்ம நோட்டிஃபிகேஷன் பீரியடில் எலெக்ஷன் போது தேர்தல் நடைமுறைகள் வந்த பிறகு பிரதமரே தன்னுடைய பதவியை வந்து பயன்படுத்த இது விஷயங்கள்லாம் இழந்துடுறார். ஆனால் இந்த புலனாய்வு ஏஜென்சிகளோ மற்ற அமைப்புகளோ இன்னொரு பிஜேபி கவர்மெண்ட் இன்னும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் அது மேலே தான் உட்காந்துருக்கு அப்படின்ற அளவில் தான் அவங்க கீழே செயல்பட்டு இருக்காங்க. அதோட விளைவு தான் இந்த கெஜ்ரிவால் அந்த இடத்துல இந்த கட்டுரை பேசுவது. இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு அறையில் உட்காந்து இப்போ போய் கைது பண்ணுங்க இப்போ போய் அப்படிலாம் இல்லை. இல்லை இல்லை, இந்த செட்டப்பே ரொம்ப திட்டமிட்டு உருவாக்க. இது 100 வருஷத்துக்கான கட்டமைப்புங்க. இது இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் பாடுபடலைங்க. 1925 அவங்க இந்த விஷயத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. அவங்க வந்து எந்த இடத்துல இப்போ மெஹபூபா முஃப்தியோட வந்து பிரிவினைவாதி சொல்லி கூட்டணியே சேரக்கூடாதுன்னு சொல்றப்போ அந்த அவங்க கூட கூட்டணி சேர்றாங்க, அவங்க கூட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க, அதிகாரத்தில் உட்காடுறாங்க, கேந்திரமான இடத்துல அவங்க ஆட்களை வைக்கிறாங்க, சரியான நேரத்தில் தவுத்து விடுறாங்க. இன்னைக்கு காஷ்மீரோட நிலைமை என்ன? தட் அவங்க ஸ்ட்ராட்டஜி அதுதான். அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து புரிஞ்சுன்ற யாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க. பாஜகவோட கூட்டணி சேர்ற விஷயத்தை கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் இந்த மூர்க்கத்தனமான அரசியலுக்கு ஆக்ரோஷமான அரசியலுக்கு பின்னணியில் பாஜக எப்படி திட்டமிடுறாங்க? ஊழலுக்கு எதிராக நாங்கள் இருக்கோம் அப்படின்றத மீண்டும் சொல்றாங்க. இவங்க ஊழல் செஞ்சா நாங்கள் தண்டிப்போம் அப்படின்னு அதற்குள்ள இந்த நுணுக்கமான வியூகமும் இல்லை. அவங்க ஊழலுக்கு எதிராக போராடுவது என்பது எதிர்கட்சிகளை பொறுத்த மட்டும் இல்லை, அவங்க ஆட்சியை பொறுத்த மட்டும் ஒன்றும் கிடையாது. 7.5 லட்சம் கோடி அப்படின்னா சிஏஜி சொல்லியிருக்காரு அப்படின்னா இதே 2G சொல்லி தானே கெஜ்ரிவால் வந்தார். ஆக்சுவலா அந்த அதை பயன்படுத்தி கொண்டு தானே பாஜகவே ஆட்சிக்கு வந்தார் ஆக்சுவலா. ஆனால் இன்னைக்கு 7.5 லட்சம் கோடி விஷயத்தை எந்த மீடியாவது ரொம்ப பெருசா அலசினாங்களா, இல்ல எந்த எதிர்கட்சிகளாவது அதை பெருசா எடுத்து பேசுறாங்களா? அது வந்து அப்படியே சைலண்டா ஒரு அடங்கி போற ஒரு விஷயமா இருக்கு. சரி, அது விடுங்க. 70,000 கோடி ஊழல் பண்ண அஜித் பவரை வந்து அடுத்தது நீங்க டெப்டி சீஃப் மினிஸ்டரா சேர்த்துக்கிறீங்க, நீங்க கேமிங் பிஸ்வாச அசாம் சீஃப் மினிஸ்டர் ஆக்குறீங்க, சுமந்த் அதிகாரியை சேர்த்துக்கிறீங்க, எதிர்கட்சி தலைவர் ஆறாரு, நாராயண ஆப்தியா இருக்காரு, இப்படி ஒரு ஒரு வரிசையா பாத்தீங்கன்னா பெரிய லிஸ்ட் வந்து பாஜக ஊழல் செஞ்சவங்களாம் அவங்க சேர்த்துட்டு இருக்காங்க. அந்த ஊழல் செய்தவர்கள் அவர்கள்ட்ட போகும்போது அவர்களெல்லாம் சுதமாகிடுறாங்க, சுயம்பிரவாசமாக மாறிடுறாங்க, அவங்க வாஷிங் மிஷினில் போட்டு அவங்க வந்து பளிச்சுன்னு ஆயிடுறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வருது இல்லை. அந்த பேச்சு கூட சரியாக ஈடுபடாமல் அது கெஜ்ரிவால் ஊழலோ ஹேமந்த் சோரன் ஊழலோ அல்லது வந்து இங்கே டிஎம்கே பற்றி செந்தில் பாலாஜி விஷயமோ அதை தான் வந்து ப்ளோ ஆகுறது. அது எப்படி அது பேலன்ஸ் ஆகுது? ஆனால் அது வந்து காரணம் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து இவங்க ஏற்படுத்தியிருக்கிற பிம்பம். பிஜேபி என்பது வந்து ஒரு ஊழல் இல்லாத ஒரு கட்சி, நாங்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து குடும்பம்லாம் கிடையாது, ஜெயலலிதாவுக்கு எப்படி குடும்பம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நரேந்திர மோடி அவர்களுக்கு குடும்பம்லாம் கிடையாது, ஊழல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எங்கள் கட்சியில் எல்லாருமே வந்து ஊழல் பண்ணாத இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க அந்த ஐடியாலஜியோட சம்மந்தப்பட்டது, அவங்களோட இந்துத்துவ ஐடியாலஜியோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா அதை பார்க்குறேன். ஸோ அதுதான் வந்து முன்னிலைப்படுத்தப்படுமே தவிர இவர்கள் ஊழல் செய்தார்கள் செய்திருக்கிறார்கள் என்கிற விஷயம் வந்து கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்படும். ஆக்சுவலாக ரெண்டு விஷயம், இதை எதிர்கட்சிகள் அதிக அளவில் என்ன மாதிரியான வந்து அது 7.5 லட்சம் கோடியோ வேறு பல விஷயங்களோ அந்த அளவுக்கு இப்ப எலக்டோரல் பாண்டே சொல்ல வச்சுக்கலாமே, யார் அதோட நுணுக்கங்கள் எல்லாம் பார்த்து கரெக்டா வந்து ப்ளோ பண்றாங்க, ஏதோ ஒரு சிலர் பண்ணுவாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஒட்டுமொத்தமா வந்து இது வந்து ஈவன் இந்த வழக்கிலேயே பாருங்க, கெஜ்ரிவால் வழக்கிலேயே பார்த்தீங்கன்னா அந்த அரவிந்த் ஃபார்மாவோட ஓனர் உத்தர சரத் ரெட்டியை கைது பண்ணுறாங்க. அவர் அப்ரூவர் ஆறார். அவர் கைது பண்ண அடுத்த 5வது நாள் வந்து 5 கோடி ரூபாய் வந்து
எலக்ட்ரோல் பாண்டில் கொடுக்குறாரு, யாருக்கு? பிஜேபிக்கு கொடுக்குறாரு. 55 கோடி ரூபாய் பிஜேபிக்கு அவர் கொடுத்துருக்காரு. அந்த கைதானவர் அப்ரூவர் ஆயிருக்கிறவர். அவர் எதுக்காக கைதானவர்னு 5 நாள் கழிச்சு கொடுக்கணும் அவர் ஆக்சுவலாக. அப்புறம் அப்ரூவர் எப்படி ஆறாரு? அப்போ இந்த விஷயம் நுணுக்கமான இந்த விஷயம் மக்கள் நீங்கள் கொண்டு போகிறது மீடியாவோட கடமை அல்லது எதிர்கட்சி தலைவர்களோட கடமை இல்லையா? அது எப்படி அவங்க கரெக்டாக கொண்டு போயிருப்பாங்க? கொண்டு போனாங்களா? அது எடுவிடுமான்னு தெரியாது. ஆனால் பிரதமர் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பிம்பம் இருக்குல்ல, ஒரு செல்வாக்கு இருக்குல்ல, அந்த செல்வாக்கு உண்மையிலேயே இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எந்த தலைவர்களுக்கும் இல்லை. அந்த தலைவர் அவருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு. ஒரு பெரிய அந்த செல்வாக்கு என்ன பண்ணுது, இந்த விஷயங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளுது. அந்த பின்னுக்கு தள்ளும் போது அந்த பிம்பத்தை எதிர்த்து போரிடுற அளவுக்கு இந்தியா கூட்டணியோட தலைவர்களுடைய அந்த ஒட்டுமொத்த செல்வாக்கும் இல்லைன்றது மட்டும் இல்லாம அவர்கள் சரியான அளவுக்கு விஷயங்களையும் கீழே கொண்டு போல மீடியாவும் உதவி பண்ணலன்றது இன்னொரு பாயிண்ட். நீங்க சொல்றது வந்து பிரதமருக்கு இருக்கக்கூடிய பிம்பம், அதுக்கு பின்னாடி வளர்ச்சி, இந்துத்துவம் இதெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அப்புறம் விசாரணை அமைப்புகளோட செயல்பாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த ஒட்டுமொத்த விஷயங்களுக்கு நமக்கு திரை போட்டு மறைக்குது ஆக்சுவலா. இதுல இன்னொரு முக்கியமான அம்சம், விசாரணை அமைப்புகளை பற்றி இந்த நடுப்பக்க கட்டுரையில சொல்கிற போது நிறைய அவ்வப்போது நீதிமன்றங்கள் கண்டிக்குது இடியினுடைய செயல்பாடு, சிபிஐயினுடைய செயல்பாடு. அன்றைக்கு வந்து கூண்டு கிளின்னு சொன்னதை வந்து பிரதானமாலாம் பேசினாங்க பாஜகவில் எடுத்து காங்கிரஸ் ஆட்சியில். ஆனால் இப்போ இந்த விசாரணை அமைப்புகள் நீதிமன்ற கண்டனங்களை எல்லாம் பொருட்படுத்தலை, அதை கடந்து போகிறாங்கன்னு சொல்கிறத எப்படி புரிஞ்சு, ஏன் அப்படி அந்த தன்மைக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது அதை கடந்து போகிறாங்கன்றது மட்டும் இல்லை, பாஜகவுடைய சோசியல் மீடியாவில் வந்து அதை ரொம்ப கடுமையான விமர்சனம் பண்ணக்கூடிய லெவலுக்கு அவங்க போகிறாங்க ஆக்சுவலாக நீதிமன்றத்தை. ஆமாம், அதுக்கே உள்நோக்கம் கற்பிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. அதனால இவர்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சி சிபிஐ வந்து கேஜிரி பேரட்னு சொன்னாங்க, குண்டுக்கிளி மாதிரி இருக்குன்னா சொன்னாங்க. இந்த ஆட்சியில் வந்து நான் ஏற்கனவே நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி தான் அந்த 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 ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு எத்தனை தடவை எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. 4-5 தடவை எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ண பிறகு அன்றைக்கி தான் அவரை வந்து ரிலீவ் பண்ணாங்க. அப்போ அவரை வந்து அங்கே 4-5 தடவை எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அவர் அங்கே உட்கார வைக்க வேண்டிய அவசியம் என்ன, அதற்கான காரணம் என்ன? அவர் வந்து அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்றபடி நடக்கிற ஒரு ஆஃபீஸராக இருக்கார். இன்றைக்கும் அவரோட அவர் அவரை மாதிரி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி 100 பேர் இங்கே மத்திய அரசில் இருப்பாங்க. அவர்கள் கொடுக்குற இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, அந்த அவங்களுக்கு கொடுக்குற இம்பாக்ட், அவங்க கொடுக்குற அழுத்தம் இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த விஷயங்கள் நீதிமன்றங்களின் கண்டனங்கள்லாம் அதெல்லாம் தங்களுடைய ஆக்ரோஷ அரசியலுக்கு முன்னால் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆமாம், அது வந்து அது மக்கள்கிட்ட எடுபடாதுன்னு நினைக்கிறாங்க. நாங்கள் வந்து நேர்மையாக செயல்படுகிறோம், நாங்கள் ஊழல்வாதிகளை தான் தண்டிக்கிறோம், இந்த கோர்ட்டு சொல்கிறதெல்லாம் மக்கள் எடுத்துக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பிஜேபி வந்து ரொம்ப தைரியமாக செயல்பட துணிஞ்சிட்டாங்கன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா இதே கெஜ்ரிவால் கேஸில் மணிஷ் சிசோடியாவை விடாத போது வேறு பல கேஸ்லாம் நீங்கள் இண்டிபெண்டாக நீங்கள் தள்ளி போகவே முடியாது, சார்ஜ்ஷீட்டே ஃபைல் பண்ணாத நீங்கள் ட்ரையலே ஆரம்பிக்காது இருக்கீங்க, விசாரணைன்ட்டு நீங்கள் உள்ளே போட்டு வச்சுருக்கீங்க 1 வருஷத்துக்கு மேலே அப்படின்னு சொன்னபோது அதை பற்றிலாம் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசன் சொல்லணும் போன்ற விஷயங்கள்லாம் சொன்னபோது கூட இவங்க அதை பற்றிலாம் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அந்த சட்டத்தை வந்து கொடூரமாக பண்ணிட்டாங்க, அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டும் கருப்பு பணத்தை ஒழிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஏற்றுனுட்டாங்க. இப்போ அந்த சட்டத்தை வச்சு நீங்கள் எதிர்கட்சிகளை வந்து பழி வாங்கும்போது அது உண்மையிலேயே ஊழலை ஒழிக்க தானே பயன்படுத்துகிறாங்க. கோர்ட் சொல்கிறத நம்ம அவ்வளோ பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அடிப்படை உரிமைகள் ப்ளஸ் அடிப்படை உரிமைகள் சார்ந்த விஷயம் இருக்குல்ல, அந்த அடிப்படை உரிமைகளுக்கு ஆபத்து வருது இல்ல, அதை கூட கண்டுக்காம இது ஊழலுக்கு எதிராக எடுக்கிற நடவடிக்கைகள் தான் ரொம்ப முக்கியம்ன்ற அளவுக்கு கோர்ட்டு தீர்ப்பு, கோர்ட்டோட கண்டனங்கள் ஒன்றும் பெரிய விஷயங்கள். எங்க ஒரு ஃபைலே தொலைஞ்சு போச்சு ரஃபேல் விஷயத்துல, அதுவும் கோர்ட்டு பார்த்து தானே இருந்தது. நிறைவா சுருக்கமா சொல்லணும்னா இந்த கட்டுரை முடிவது வந்து ஜனநாயகத்தை ஒழிக்க ஒரு வழி அல்ல, பல வழிகள் இருக்குன்னு கட்டுரை முடியுது. இந்த முடிவுரையை எப்படி எடுக்கிறீங்க சுருக்கமாக? புரியும் இல்லை, அதாவது ஜனநாயகத்தில் வந்து எப்போதுமே வந்து ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கெலாம் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும், சமதளமான ஒரு ஆட்டம் இருக்கணும். அதுவும் நீங்கள் தேர்தல் சமயத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரியான இப்போது நீங்கள் சிசோடியாவுக்கு ஜாமீன் கொடுக்காத காரணம் என்னென்னா வந்து அவர் வந்து வெளியில் போனால் சாட்சிகளை கலைத்துருவார் சொல்லிங்க. ஆனால் வெளியில் ஒரு பார்ட்டிக்கு தான் ஃபண்ட்ஸ் போச்சுன்னு சொல்கிறீங்க. ஆனால் வெளியில் 1 வருஷமாக கெஜ்ரிவால் இருக்கார், அவரை விட்டு வச்சுருந்தீங்கல்ல, இன்னும் 2 மாதம் விட்டு வச்சுருந்தா அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சிருப்பார். இந்த மாதிரியான தேர்தல் சமயத்தில் அவர் அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த மாதிரியே நீங்கள் எதிர்கட்சிகள் தலைவர்களையும் அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த அரசியல் கட்சிகளை உள்ள கொண்ட விஷயம் இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொண்டீங்கன்னா அப்புறம் ஜனநாயகம் எப்படி உயிர் துடிப்போடு இருக்கும்? அங்கே வந்து ஆளுங்கட்சிங்கிற ஒற்றை கட்சி தான் அங்கே இருக்கும், அது யூனிட்டரி ரூல்ன்ற அந்த ஒற்றை ஆட்சியை நோக்கி தான் அது போகும் என்பது ஒரு பொதுவான கருத்தாக இருக்கிறத பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு இது வந்து எதிர்கட்சிகள் வந்து இந்த எலெக்ஷன்ஸில் இதற்கு எதிரான ஒரு ஒரு போராட்டத்தை நடத்த போறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி பிரியா, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.